ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு முதல்ல குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க இப்போது இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அண்ணாச்சி பூ இருந்துச்சுன்னா அதுவும் ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கணும் ஸோ இதை ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் மட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா கலர் கொடுக்கும் குழம்புக்கு ஸோ இப்போ மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் மூணு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மல்லி புதினா இலைகளையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கோங்க இப்போது இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கோடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து மல்லி புதினா இலைகளை கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா அடியிலேருந்து பெரட்டி விட்டு கிளறி விட்டுக்கோங்க இப்போது இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கரை வந்து மூடிக்கோங்க குடல் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ உங்கள் குக்கரில் எப்படி வேகும்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க இப்போ குடல் வந்து வெந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம மிளகாய் தூள் வந்து இந்த எண்ணெயோட சேர்த்ததுனால தான் இந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே வந்து கையாலேயே வந்து இது மாதிரி வந்து கரைச்சி விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க ஸோ இப்போ இந்த பாத்திரத்தை வந்து அடுப்பில் ஏற்றிக்கோங்க இப்போது கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே குக்கரில் குடல் வேக வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்துக்கோங்க இது வந்து நார்மலாக நம்ம தண்ணியில் வந்து வேக வைப்போம் இல்லையா ஸோ அதை மாதிரி தான் வந்து வேக வச்சு எடுத்தது இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெலாம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமன குடல் வச்சு கூட செய்யலாம் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்புலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துக்கோங்க இப்போது இது நல்லா ஒரு தடவை வந்து கொதிக்க விட்டுருங்க இப்போ கொழம்பு நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி நார்மலாக அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை வந்து மூடி வச்சுருங்க பாதி அளவுக்கு மூடினா மாதிரி ஃபுல்லாக மூடிராதீங்க ஸோ இப்போ இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாலே போதும் இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மணக்க மணக்க சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தர்டில் குடல் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற சூப்பரான ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம கேஷுவல் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்